ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகளிர் தினம்னா நல்லபடியாக வந்து செலிப்ரேட் பண்ணிங்களா? அன்னையர் தினமும் மகளிர் தினமும் அன்னன்னைக்கு நாளுக்கு மட்டுமே வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அது வருஷம் ஃபுல்லாகவுமே எல்லா ஆண்களுமே பெண்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான மரியாதைன்னு நீங்கள் வச்சுக்க வேண்டாம். ஆனால் அந்த ஒரு பாசத்தை கொடுத்து அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்கன்னாவே அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இது ரெண்டுமே வருஷம் ஃபுல்லாகவுமே கொண்டாட வேண்டிய ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மகளிர் தினத்தன்னைக்கு மட்டும்தானே அவங்களோட அந்த பெருமையெல்லாம் வந்து பாராட்டி மெடல் கொடுக்கறது என்ன, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறது என்ன, மெசேஜஸ்லாம் வந்து பரிமாறிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு வருஷம் ஃபுல்லாகவுமே நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. நான் என்னோட வயசுக்கு எங்கள் வீட்டில் பார்த்த ஆண்கள்லையே பல ரகம் நான் பார்த்துருக்கேன். முதல்ல வந்து எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு அன்யோன்யமான தம்பதிகள். அவங்க ரெண்டு பேரும் போடி வாடின்னு தான் பேசிக்குவாங்க. யார் அப்பா அம்மாவல்ல, அம்மா வந்து அப்பாவை. அது வந்து சாதாரணமாக பேசி பேசி அவங்க பேசுகிறது எங்களுக்கு வித்தியாசமாகவே தெரியாத அளவுக்கு அவங்களோட அந்த ஒரு இந்தாடி இங்கே வாடி இதை கொஞ்சம் எடுத்துக்கூடேன் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. எப்போது எங்கள் அம்மா வந்து 1960 கல்யாணம் பண்ணவங்க பார்த்துக்கோங்க, அப்போயிலேருந்தே அந்த பழக்கம் வந்திருக்கு. எவ்வளோ பெரிய லவ் பாருங்கள், அரேஞ்ச் மேரேஜ் தான். அதை வந்து எங்கள் அப்பா வந்து பர்மிஷன் கொடுத்து அதை வந்து அலோவ் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த அன்யோன்யம் வந்து எவ்வளோ பெரிய விஸ்வரூபமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது இந்த வாடி போடின்னு பேசிக்கிறதுலே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது. அவன் ஒரு பெரிய ஹிட்லர். அந்த ஒரு வார்த்தைக்குள்ளேயே அதை நம்ம முடிச்சுக்கலாம். அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டியதில்லை. அடுத்து எங்கள் அக்கா மாமா, அதாவது அக்கா வீட்டுக்காரவங்க, அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காராகட்டும் எங்கள் அக்கா வீட்டுக்காராகட்டும் எங்கள் அப்பாவோட அப்படியே மறுஜென்மம் எடுத்து வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அக்கா வீட்டுக்கார் வந்துட்டு அக்காவும் வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. கவர்மெண்டில் தான் வந்து டீச்சராக இருக்காங்க ஸ்கூலில். இப்போ காலைல அக்கா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல்லாம் வந்து கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே மாமா வந்து அரிசியும் பருப்பும் வச்சுருவாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய நாள் சமைச்சே வச்சுருவாங்க. அவங்க வந்து அவங்களும் சாதாரண வேலை கிடையாதுங்க. அவங்க வந்து எஸ்ஐ தான். அவங்களும் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறாங்க, உடையார்பாளையத்தில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து சொல்லவே வேண்டாம், எனக்கு எல்லாமே அவர் தான். என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதுவும் சொல்லாத மாதிரியும் நம்ம வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டை கண்ணாப்பின்னான் போட்டுட்டு, அடுப்பாங்கறைய கண்ணாப்பின்னான் போட்டுட்டு, நம்ம பாசம் கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? அவங்க வந்து வெளியில் போலீஸ் ஜாப்னால் எப்படின்னு தெரியும் இல்லைங்களா? 1008 ப்ரெஷரில் வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு நம்ம வந்து சாந்தமாக வச்சுக்கணும், அவ்வளவு தான். இதை நம்ம செஞ்சாவே ஆண்களுடைய பாசத்தை நம்ம வந்து அடைஞ்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆண்கள் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது, பெண்களை வந்து மதித்து அவங்களுக்குரிய சின்ன சின்ன அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, அவ்வளவு தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்ப்பா. நேற்றுக்கு வீடியோ போடணும்னு நினச்சேன். மிதுனுக்கு வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பிஸி, அவ்வளவு தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு பூஜை ரூம் வந்து டீப் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா போன வீடியோவில், இது அந்த வீடியோ தான். இது நான் வந்து சாமி ஃபோட்டோவை வந்து கீழே இறக்கி, அதாவது தரையில் வச்சுட்டு துடைக்க மாட்டேன். மேல் ஷெல்ஃபில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரெண்டாவது ஷெல்ஃபில் வச்சுட்டு மேல் ஷெல்ஃப் இந்த மாதிரி விம் போட்டு நல்லா தொடச்சிட்டு கீழேருந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டே ஒரு பேட்ச் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடணும். அப்புறம் ஈரத்துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் சந்தனம் வந்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே குங்குமம். உங்களுக்கு மஞ்சள் வேணால் மஞ்சள், இல்லை சந்தனம் வேணால் சந்தனம், ரெண்டையும் கலந்திங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மேல் ஷெல்ஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது கீழே இருக்கிற அந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமத்தெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள், கிருஷ்ணர் இருக்கிற இடமும் அந்த பக்கம் வெக்காளியம்மன் இருக்கிற இடமும். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து மேல் ஷெல்ஃபில் வச்சுடுவேன். மேல் ஷெல்ஃபில் வச்சுட்டதுக்கப்புறமா ரெண்டாவது ஷெல்ஃப் வந்துட்டு காலியாகிடும் இல்லைங்களா, அதில் இந்த ஈரத்துணியை வச்சு மறுபடியும் அதே மாதிரி விம்மை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் மறுபடியும் நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கீழே அரேஞ்ச் பண்ணிடணும், அவ்வளவு தான். தரையில் நான் வந்து வச்சு எனக்கு தெரிஞ்சு 2004 கல்யாணம் ஆச்சு. அப்போ நான் சாமி கும்பிட ஆரம்பித்ததுலேருந்தே நான் தரையில் வச்சு நான் சாமியை வந்து சுத்தம் பண்ணவே மாட்டேன். நீங்களும் முடிஞ்சால் அந்த ஷெல்ஃப்லேருந்து ஷெல்ஃபு இந்த மாதிரி மாற்றி பண்ணுங்கள். இல்லை நான் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா, நல்ல ஒரு டேபிளாக, அதாவது நான்வெஜ் சாப்பிடாத டேபிள், இல்லைனா வந்து சாமிக்குனே ஒரு டேபிள் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வச்சுட்டு நீங்கள் வந்து செய்யுங்க. எனக்கு தர வந்து கால்படுற இடங்கிறதுனால எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஷெல்ஃபையும் தொடச்சிட்டு நல்லா நீட்டாக எல்லாரையும் தொடச்சி நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சாமி வந்து தொடக்க போகிறப்போ வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வெளியில் போயிடுவாங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் நல்லா குளிச்சுட்டு
வேறு எதையுமே தொடாமல் நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுவேலை பாருங்கள். இல்லை எல்லாருமே இருக்கிறப்ப இப்போ குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தூங்க வச்சுட்டு நம்ம பண்ணுறது நல்லது, இல்லைன்னா நை நைன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் டிஸ்டர்ப் பண்ணாதானா பண்ண மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்கே வேறு எதையுமே தொட்டுக்க வேண்டாம், நேராக குளிங்க, நல்லா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு நேராக வந்து சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். நான் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து நிற்க ஆரம்பித்தேன்னா ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணேன்னா 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் தாராளமாக ஆகும். இந்த கீழ் ஷெல்ஃபில் வந்து ஏன் இப்படி கச்சாமிச்சான்னு இருக்குன்னா ஒரு 2 வாரமாக நான் வந்து க்ளீன் பண்ணலை. இந்த பொருட்களை எல்லாம் வைக்கிறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுருந்தேன், அது வந்து உடஞ்சிடுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி கார்ட்போர்டில் வச்சுருக்கேன். நம்ம வேறு ஒரு புதுசாக ஒரு டப்பா வாங்கி கண்ணாடி பாக்ஸாக வந்து வச்சு இந்த மஞ்சள் குங்குமம் விபூதிலாம் போடுறதுக்கு நம்ம ஒரு புதுசாக கண்டெய்னர் வாங்கி கீழே வந்து ஒரு நாள் அசம்பிள் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இந்த கதவு வந்து துடைக்கணும், முதலே துடைக்கணும். நான் வந்து கடைசியாக தான் துடைச்சேன். நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறப்ப இதையும் ஒரு தொடை துடைச்சிருங்க. அப்புறம் விபூதி இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம அந்த கதவில் வந்து விபூதி பட்டை போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் எப்பவும் வைக்கிற மாதிரி வைங்க. இதை வந்து ஒரு ஒரு தடவை சுத்தம் பண்ணுறப்பையும் செய்யணும். நீங்கள் வந்து எந்த சின்னம் போடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள் அந்த டோரை பார்க்குறப்பே சிவகடாச்சமாக இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாள் தான் இருக்கும், ஏன்னா மிதுன் போகிறப்ப வரப்போ அதை தொட தொடன்னு துடைப்பான், இல்லை ஏதாவது கையை வச்சு கீரல் போடுவான், ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். அது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தைக்கு சம்மந்தாவே. அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் நல்லா க்ளீனாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு பூ வந்து வாங்குகிற ஐடியா இல்லை இல்லையா, அதனால் மாடியிலேருந்து தோட்டத்துலேருந்து பறித்த நம்ம ரோஜா இது. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு விளக்கு, அப்புறம் ஒரு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் பௌர்ணமிக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணேன், அதனால் அது வரைக்கும் அவங்கள தொடச்சி சும்மா வைக்க வேண்டாம். ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க, ஏதாவது ஒரு நைவேத்தியம். என்கிட்ட வந்து பழம் அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் ஒரு மாதுளம்பழம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு விபூதி வாசனைக்காக, சாரி ஒரு ஊதுபத்தி பொருத்தி வச்சுட்டிங்கன்னா நிறைவாக அன்றைக்கி முடிஞ்சிடும். அந்த கோலம் ஏன் காட்டினன்னா இது வந்து பௌர்ணமி அப்போ காலையில் போட்டது, இது பௌர்ணமி அன்னைக்கு காலையில் விளாகுது. மாவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதாவது மகத்தன்னைக்கு நைட்டு மாவு ஊற வச்சுருந்தேன். பௌர்ணமி அன்னைக்கு நல்லா ஓடிட்டுருக்கு இல்லைங்களா மாவு, அது பௌர்ணமி அன்னைக்கு காலையில். ஏன் வந்து இது வந்து ஒரு 10 மணி போல் இருக்கும், ஏன் வந்து விடிய காத்தாலேயே பண்ணலையா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு தான் மிதுனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனுவல் எக்ஸாம் தமிழ், அதனால் வந்துட்டு நான் இந்த பக்கம் வரலை. ஆனால் பூஜை பாத்திரம்லாம் மொதல் நாளே விளக்கி கமுத்து வச்சுருந்தேன். அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா மொதல் நாள் க்ளீன் பண்ணதான் இருந்தாலும் ஒரு தடவை கழுவிடலாம் அப்படின்ட்டு தோசை ஊற்றி சட்னி போட்டு கொடுத்துருந்தேன். அது எல்லாத்தையும் கழுவிட்டு மாவெல்லாம் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நான் வந்து குளிக்க போயிட்டு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சமையல், அவ்வளவுதான். இதுக்கு எப்பயும் போல் நம்ம வீட்டில் வந்து அடுப்புக்கு வந்து நல்லா மஞ்சள்லாம் போட்டு குங்குமம்லாம் வச்சு நல்லா அழகாக மங்களகரமாக ஆக்கிட்டு ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டுக்கலாம். இந்த தடவை வந்து படிக்கோளம் மாதிரியோ இல்லை ஸ்டாரோ போல ஒரு சின்ன பூ போட்டிருக்கேன். இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சமையலுக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துலேருந்து பறித்த பீக்கங்காயை வச்சு சாம்பார் வைக்க போகிறோம். சாம்பார் வைக்கிறதெல்லாம் காட்ட மாட்டேன், ஏன்னா நிறைய சாம்பார் வச்சாச்சு நம்ம வீடியோவில், பார்த்தீங்களா என்னன்னு தெரில. எப்போ பார்த்தாலும் சாம்பார் பொரியல் வச்சே காட்டிகிட்ருக்கேன். நம்ம வேறு ஒரு சூழ்நிலையில் வேறு ஒரு சமையல் செஞ்சு அடுத்த சமையல் விளாக்லாம் போடலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல போன தடவை நான் உங்கள்கிட்ட ஒரு பாவக்காய் செடி காட்டியிருப்பேன், அது ஒரு தடவை சட சடன்னு காய்ச்சிது, நல்லா 1 கிலோ 2 கிலோ கொடுத்துச்சு, அப்புறம் தானாவே அது இறந்துடுச்சு. அப்புறம் இந்த மண் வந்து பழைய மண், நான் முன்னாடியே பீக்கங்காய்லாம் நிறைய போட்டிருக்கேன், அதுலேருந்து விதை பரவி இது தானாவே வளர்ந்த செடி. இது 2 காய் கிடச்சிது. நம்ம வீட்டில் எப்போ மொதல் காய் காய்ச்சாலும் அது ஒரு வெள்ளிக்கிழமை மாதிரி பறித்து, இல்லை ஏதாவது விசேஷ நாள் மாதிரி பறித்து நீங்கள் சாமிக்கு அந்த சமையல் செஞ்சு படைச்சிட்டு அப்புறம் சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது. மணிமம்மா வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூ வாங்கிட்டு வரல, அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற பூவை பறித்து தான் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சாமி கும்பிட்டேன். ஒரு 4 செவ்வந்தி செடி வச்சுருந்தோம்னாவே அது வந்து நம்ம அந்த சீசனுக்கு, அதாவது மார்கழி தை மாசி கிட்டத்தட்ட மாசி மாதம்லாம் நல்லாவே பூக்குது. ஒரே ஒரு செடி, அதாவது ஒரே ஒரு தொட்டியில் வச்சு அந்த ஒரு செடியிலேருந்து இவ்வளோ பூ கிடச்சிருக்கு, இன்னுமே பூ இருக்குது. நம்ம அது வந்து ரொம்ப வந்து காய்ப்பதமாக இருக்குது, ரொம்ப மலரலை, அதனால் அதெல்லாம் விட்டு வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரே ஒரு தொட்டி தான், ஒரே ஒரு செடி தான். அடுத்த தடவை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கி இதை நம்ம ஒரு பெரிய அளவில் இந்த செடியை நட்டு வச்சு பார்க்கலாம் எவ்வளோ பூ கிடைக்குதுன்னு. அவ்வளவுதான், இந்த பீக்கங்காய் எடுத்து இந்த பட்டையெல்லாம் சீவி நல்லா முதலே வாஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கூட எந்த மருந்துமே தெளிக்கல, தானாகவே வளர்ந்து இந்த மாதிரி 2 காய் கொடுக்குது. முன்னெல்லாம் வந்து அந்த பூச்சி ஏதாவது வந்தால் வேப்பம் புண்ணாக்கு இல்லைனா வந்து வேப்பெண்ணையை கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுவேன், அந்த மாதிரி எந்த ஸ்ப்ரேயுமே இதில் பண்ணலை. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா பட்டையை தீட்டி இதை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பீக்கங்காய் பட்டையில் சட்னி
அரைச்சா செமையாக இருக்கும். அது ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே பட்டரில் வச்சு கத்தி இறக்குற மாதிரி அப்படியே சாஃப்டாக இருக்குது. விதெல்லாம் இப்போ தான் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு இந்த செடி வைக்கிறதுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நல்லாவும் வளரும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே ரொம்ப நான் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறதுனால இந்த காய்க்கெலாம் அவ்வளோ வந்து மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஒரு காயை வந்து விளைவிச்சு எடுத்துகிட்டு வந்தால் இவர் நம்மக்கிட்ட கேட்காமல் அதே காயை மார்க்கெட்டிலேருந்து 2 கிலோ 3 கிலோன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு சொன்னோம்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்துட்டு போன தடவைலாம் ஒரு 3 வகை 4 வகையான கத்திரிக்காய் போட்டிருந்தேன். அது வேறு சேனலுக்கு எடுத்த வீடியோ இருக்கு, நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரும் அதே மாதிரி கத்திரிக்காய் வாங்கிட்டு வருவார். இந்த மாதிரி என்னை ரொம்ப தொல்லை பண்ணி ரொம்ப கடுப்பாகி போய் தான் நான் வந்து செடி போடுறதே விட்டுட்டேன். இப்போ அந்த பழைய மண்ணில் இருக்க விதை தானாகவே வளருது. இப்போ கத்திரிக்காய் செடியெல்லாம் ஈஞ்சி போச்சு, மறுபடியும் நம்ம புதுப்பிக்கணும். வேறு கத்திரிக்காய் போட்டு நம்ம வேறு வீடியோ எடுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்திரத்துக்கெலாம் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நறுக்கின காய்கறியில் வச்சு சாம்பார். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தீந்துருச்சு. சக்தி மசாலா தூள் வச்சு வைக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நம்ம அந்த தூளில் வந்து கடலைப்பருப்புலாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால் குழம்பு கொஞ்சம் தடுப்பாக இருக்கும், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வச்சா ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் போட்டு பாயாசம், வெல்லம் போட்ட பாயாசம், அப்புறம் பாசிப்பருப்பு அதாவது நல்லா முழு பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதுவும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு 2 கத்திரிக்காய் இருந்தது அதுவும் போட்டு நல்ல ஒரு கூட்டு. இதில் வந்து இஞ்சி பூண்டுலாம் போட்டு கரம் மசாலாலாம் போட்டு பண்ணிட்டேன், அதனால் வந்து சாமிக்கு வைக்கல. சாமிக்கு வந்து சாதம் சாம்பார் பாயாசம் அவ்வளவுதான். எதுக்காக இஞ்சி பூண்டுலாம் போட்டேன் அப்படின்னா, அன்றைக்கி வந்து காய் சுத்தமாகவே இல்லை. இப்போ வந்து அதுவும் ரொம்ப மைல்டான ஒரு சாம்பார், அதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் காரமாக இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய மசாலா போட்டு ரொம்ப காரமாக பண்ணேன். அப்புறம் இந்த பாயசம், இந்த பாயசம் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீ இந்த அளவுக்கு தண்ணி பதமாக வச்சாதான் கொஞ்சம் நேரம் கழித்து இறுகிக்கிட்டு நம்ம நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற அந்த பாயசம் பதத்துக்கு வரும். பாசிப்பருப்பு எப்பயுமே இறுகிடும் இல்லையா. அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து வறுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்துட்டு சாமிக்கு எல்லாருக்குமே நம்ம தோட்டத்தில் பறித்த பூ தான். எல்லா சாமிக்குமே ஒரு ஒரு பூ வச்சேன், கரெக்டாக இருந்தது. இந்த ரோஜா பூ மாலை வந்துட்டு நம்ம தோட்டத்தில் பறித்தது, நம்ம செடியில் பறித்தது ரோஸ் தான் இது எல்லாமே. அம்மா கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது, ஏன் இளையராணி இது பேர் உங்கள் ஊரில் ரோஜா பூ மாலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், எப்பையும் போல் நம்ம வந்துட்டு தூப தீபம்லாம் காட்டி நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பௌர்ணமி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னாலோ இல்லை வந்து சாமி பூஜாரியை வந்து சுத்தப்படுத்துறதை காமிச்சேன் இல்லைங்களா, அதில் எங்களை எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லபடியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.